so hello students this is from uh, gowmody dharmarajan 11th maths permutation and combination chapter 4 you see example 4.54 uh, from a class of 25 students 10 students are to be chosen for an excursion there are four uh, students who decide uh, that either all of them will join or none of them will join uh,

ஆர் ஆர் நாட் டிசைட் டு ஜாயின் ஹூ டிசைட் தட் ஐதர் ஆல் ஆஃப் தம் வில் ஜாயின் நாலு பேருமே ஜாயின் பண்ணுறது அல்லது நாலு பேருமே போகிறோம் அதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி போனால் நாலு பேர் இல்லாட்டி நாலு பேருமே போகல ஸோ இது வந்து ரெண்டு கண்டிஷன் அப்போ ஃபஸ்ட்டு வந்து கண்டிஷன் நம்பர் ஒன் வந்து ஜாயின் ஆல் த ஃபோர் வில் ஜாயின் அப்போ அந்த ஃபோரை வந்து விட்டுறோம் மொத்தம் வந்து டென் ரெடி ஃபார் எக்ஸ்கர்ஷன் அந்த டென்னில் நாலு பேர் டிசைட் பண்ணியாச்சு எக்ஸ்கர்ஷன் வர்றதுக்கு அப்போ அந்த நாலு வந்து நம்ம செலக்ஷனில் கொண்டு வரதில்லை ஏன்னா ஆல்ரெடி ஃபோர் ஸ்டூடெண்ட்ஸ் தே ஆர் ரெடி டு ஜாயின் த எக்ஸ்கர்ஷன் ஸோ ரிமைனிங் சிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து அவங்களுக்கு ஆப்ஷன் அதில் ஜாயின் பண்ணுறதுக்கு சூஸ் பண்ணுறதுக்கு ஸோ அவுட் ஆஃப் டொண்ட்டி ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸில் இது செப்பரேட் ஃபோர் ஸோ டுவெண்ட்டி ஃபைவ்

அப்படிங்கிறது டுவெண்ட்டி ஒன் ஹியர் என் வந்து டுவெண்ட்டி ஒன் தென் ஆர் அப்படிங்கிறது சிக்ஸு ஸோ சிக்ஸ் அப்ளை த ஃபார்முலா சிக்ஸ் தென் டுவெண்ட்டி ஒன் மைனஸ் சிக்ஸ் ஃபிஃப்டீன் இதை அப்படியே வச்சுட்டா கால்குலேஷன் நோனிட் தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஃபோர் ஸ்டூடெண்ட் வில் நாட் ஜாயின் நன் ஆஃப் நாலு பேருமே ஜாயின் பண்ணலை நாங்கள் வரலை அப்படின்ட்டாங்க அப்போ மிச்சம் இந்த டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸ்ல மீதி டுவெண்டி ஒன் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்காங்க அந்த டுவெண்ட்டி ஒன் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து இருந்து வி ஆர் செலக்டிங் டென் ஸ்டூடெண்ட்ஸ் அப்புறம் ஆஸ் யூஸ்வல் ஃபார்முலா இப்போ உங்களுக்கு என்ன டவுட் வரும் அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸில் வி ஆர் செலக்டிங் டென் ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு ஏன் எடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு டவுட் வரும் ஏன்னா இதுல வந்து ஏற்கனவே நாலு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நாங்கள் வரல அப்படின்ட்டாங்க எந்த இதுக்கு அப்போ மிச்சம் டுவெண்ட்டி ஒன் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்காங்க

A yeah, box of one dozen apple contains a rotten apple. அலுகன பலம் வந்து 1. A rotten apple yeah, means 1. அப்பு மத்த வந்து 12 apples இருக்கு. அதில வந்து 1 apple வந்து rotten. அப்பு good apple வந்து 11. So 11 apple good, 1 apple rotten. Then if you are choosing 3 apples, நம்ம 3 3 apples ஐயிடுக்குறாம். சைமன் டெனிஸ்லீன் அட் அ டைமில் எடுக்கிறோம் ஸோ இன் ஹவு மெனி வேஸ் ஒன் கேன் கெட் ஒன்லி குட் ஆப்பிள்ஸ் ஸோ இங்கே வந்து டுவெல் ஆப்பிள்ஸ் இருக்குது இந்த மாதிரி டுவெல் ஆப்பிள்ஸில் நம்ம த்ரீ ஆப்பிள் வந்து செலக்ட் பண்ணுறோம் அதில் என்ன சொல்கிறாங்கன்னா எல்லாமே குட் ஆப்பிளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கண்டிஷன் ஆனால் ஒரு ஆப்பிள் வந்து அது வந்து அழுகுன ஆப்பிளாக இருக்குது அப்போ நம்ம சூஸ் பண்ணுறப்ப இந்த இந்த ரெண்டு குட்டாக இருக்கலாம் இந்த ஒன்று வந்து ராட்டன் ஆப்பிளாக இருக்கலாம் அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இதை பிகினிங்லேயே நம்ம மைனஸ் பண்ணிட்டோம்னா மிச்சம் லெவன் ஆப்பிள்ஸ் வந்து குட் ஆப்பிள் இருக்கா அப்போ எல்லாமே குட் ஆப்பிளாக சூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் அந்த டுவெல் மைனஸ் ஒன் ராட்டன் ஆப்பிள் செப்பரேட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறது லெவன் சி த்ரீ ஸோ லெவன் சி த்ரீ இதனுடைய ஃபார்முலா லெவன் இன்ட்டு இதே ஃபார்முலாவே தான் என்சிஆர் ஈக்குவல் டு என்சி என் மைனஸ் ஆர் சரி என் ஃபேக்டோரியல் பை ஆர் ஃபேக்டோரியல் என் R ஆர் ஃபேக்டோரியல் 11 லெவன் 1 ஒன்றுனா குறைச்சிட்டே வரணும் 3 into, தென் uh, uh, 9, பை கீழ வந்து த்ரீ 2 டூ இன்டூ ஒன் இதுதான் சிம்பிள் கால்குலேஷன் இங்கே த்ரீன்னு வரப்போ நம்பர் த்ரீ நம்பர்ஸ் எழுதணும் ஒன்றுன்னா கொறைச்சி 3 நம்பர்ஸு இந்த த்ரீயை திஸ் இஸ் nothing பட் ஃபேக்டோரியல் 3, இதை வந்து அப்படியே செப்பரேட் சரி கால்குலேஷன் போட்டீங்கன்னா இங்கே த்ரீ டைம்ஸ் இது வந்து டூ டைம்ஸ் ஸோ த்ரீ டூஸ் ஆஃப் சிக்ஸு ஸோ வென் யூ மல்டிப்ளை ஹியர் யாருக்கிட்டி நான் இங்கே தப்பாக போட்டேன் இங்கே என்ன வரும் ஃபைவ் டைம்ஸ் வரும் இல்லையா ஸோ இதை மல்டிப்ளை பண்ணுறப்போ யார்கிட்டி ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் ஸோ இங்கே வந்து ஷார்ட்டாக இந்த மாதிரி அப்படியே போட்டுக்கலாம்